திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பதவியேற்கும் முன்பே மூன்று நியமன எம்எல்ஏக்களை மத்திய அரசு நியமித்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முப்பது எம்எல்ஏக்களை கொண்டதுதான் புதுச்சேரி சட்டசபை இந்த நியமன எம்எல்ஏக்கள் மூலம் சட்டசபை பலத்தை முப்பத்து மூன்றாக உயர்த்தி மக்கள் அளித்த தீர்ப்பை மாசுபடுத்த மத்திய அரசு முயற்சிக்கிறது என துரைமுருகன் குற்றம் சாட்டினார் நியமன எம்எல்ஏக்கள் மூலம் பாஜ உறுப்பினர்களின் எண்ணிக்கையை ஒன்பதாக உயர்த்தியிருப்பது எதேச்சதிகாரமானது கொல்லைப்புற வழியாக ஆட்சியை கைப்பற்ற பாஜ செய்யும் முயற்சியே இது எனவும் துரைமுருகன் சாடினார்